அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றோம். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தூய அப்போலினா நினைவு நாளை நாம் கொண்டாடும் நேரத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் சொல்ல கேட்போம். தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கின்ற எவரும் வாழ்வடைவார். மத்தேயு 16:25. அப்பொலினியோ 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இவர் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை மிக கடுமையாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது இருந்த ரோமை மன்னன் பிலிப் என்பவன் கிறிஸ்தவ நெறியை பின்பற்றியவர்களை எல்லாம் பிடித்து சிறையில் அடைத்தான். அப்பொலினியோவோ கிறிஸ்துவுக்காக சிறை சென்றவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்தினார். அப்பொலினியா கிறிஸ்தவ கைதிகளை சந்தித்து அவர்களை திடப்படுத்துகின்றார் என்னும் செய்தி மன்னன் பிலிப்புக்கு எப்படியோ தெரிய வந்தது. எனவே அவன் அப்பொலினியாவை பிடித்து நகர வீதிகளில் இழுத்து வந்து அவருடைய பற்களை உடைத்தான், தாடையை உடைத்தெறிந்தான். இன்னும் பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு அவரை உட்படுத்தினான். ஆனால் அப்பொலினியாவோ தான் கொண்டிருந்த விசுவாசத்தில் சிறிதும் மனந்தளராமல் மிக உறுதியாக இருந்தார். இதனால் சினம் கொண்ட அரசன் அவரை எரியும் தீச்சுவாலைக்குள் தள்ளிவிட முயன்றான். அப்போதே அப்பொலினியா அவனிடம், நீங்கள் என்னை தீச்சுவாலைக்குள் தள்ள வேண்டாம், நானே அதில் விழுந்து என் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு சான்றளிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக தீச்சுவாலைக்குள் விழுந்து ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். இதை கண்ணால் கண்ட சாட்சி தூய டயோனிசியஸ் என்பவர் ஆவார். ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு சான்றளித்த தூய அப்பொலினாவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய அப்பொலினாவின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம். கொடிய சித்திரவதைகளோ மரணமோ எதுவுமே அவருடைய விசுவாசத்திலிருந்து மனம் தரல செய்ய விடுவில்லை. தூய அப்பொலினியாவோ விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள், இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள், இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும், ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். இயேசுவின் பணியை செய்யும் போது துன்பங்கள் வந்தாலும் இறைவனின் துணை நமக்கு எப்போதும் உண்டு என்பதைத்தான் மேலே சொல்லப்பட்ட இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. நாம் இறைவனின் துணிவை நம்பி அவருடைய பணியை செய்கின்றோமா அல்லது பிரச்சனைக்கு பயந்து ஓடி ஒழிக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் ஒரு நிகழ்வை இணைத்து சிந்தித்து பார்ப்பது மிக பொருத்தமாக இருக்கும். மன்னர் 8ஆம் ஹென்றி தன்னுடைய முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டார். இதனால் அவர் திருத்தந்தையிடமிருந்து எதிர்ப்பினை சம்பாதித்தார். தன்னுடைய இந்த முடிவுக்கு திருத்தந்தை எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் தன்னை கத்தோலிக்க சபையிலிருந்து விடுவித்து கொண்டு ஆங்கிலேயின் சபையில் சேர்ந்தார். இதற்கிடையில் மன்னர் 8ஆம் ஹென்றியின் அரசபையில் தாமஸ் மூர் என்பவர் பணியாற்றி வந்தார். அவரும் மன்னனுடைய முடிவுக்கு எதிர்த்து தெரிவித்தார். தனக்கு கீழே பணிபுரியும் ஒருவர் தன்னை எதிர்ப்பதா என்ற சினம் கொண்ட மன்னன் தாமஸ் மூரை அழைத்து, நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு ஆங்கிலிக்கன் சபையில் சேர்ந்துவிடு, இல்லையென்றால் உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று மிரட்டினான். சிறிது நாட்கள் தாமஸ் மூர் அதற்கு எதுவும் பேசாமல் இருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் மன்னனிடம், நான்
என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு விட்டேன் என்றார். அதற்கு மன்னர், என்ன சொல்கின்றாய் என்று கேட்டார். முன்பாக நான் இறப்பதற்கு முன்பாக தாடியை மலித்துவிட்டு இறக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது தலையே போகின்ற போது தாடியும் சேர்த்து போகட்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என்றார். இதை கேட்ட அரசன் தன்னுடைய சினம்மச்சு அவரை கொலை செய்து கொன்றான். தாமஸ் மூர் சாவுக்கு கூட பயப்படாத கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தது நமக்கு வியப்பளிக்கின்றது. துய அப்போலோயாவின் அப்படித்தான் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார். துய அப்போலோனோவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப்பெறுவோம். இந்த வரலாற்றை நாம் அறிய உதவிய பாளையங்கோட்டை மறைத்திரு மரிய அந்தோனிராஜ் அவர்களுக்கு நன்றி. நேயர் பெருமக்களே, தொடர்ந்து நம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள்.